தமிழும் அறிவியலும் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழும் அறிவியலும் யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரலல் அண்ட் சீரியஸ் டெஸ்டிங் லேம்ப். இதுக்கு தேவையான பார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். லேம்ப், 3-pin ஷாக்கெட், ஒரு 2-way சுவிட்சு, அப்புறம் ஒரு ஹோல்டர், அப்புறம் டெஸ்டர்லாம் ஸ்க்ரூ டிரைவர், அப்புறம் கொஞ்சம் வயர்ஸ் கனெக்டிங் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த வீடியோ எப்படி பண்ணுறதுங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு ஹோல்டர் எடுத்திருக்கேன். ஒரு ஹோல்டரில் வந்து 2 டெர்மினல் நட்டு இருக்கும். அந்த 2 டெர்மினல் நல்லா லூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு தேவையான வயர் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும், ரொம்பலாம் தேவையில்ல வயர். அதை வந்து நம்ம ஒரு ஹோல்டர், அதாவது ஒரு டெர்மினலில் இது பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கிறோம். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அந்த செம்பு கம்பியை லெஃப்ட் ஆக்கல இல்லை ரைட் ஆக்கலையும் நம்ம திருப்பி விட்டுக்கணும். ஓகே, இப்போ 2-way சுவிட்சு, ஒரு 3-pin ஷாக்கெட். இப்போ ஒரு ஹோல்டரில் வந்து நம்ம வயர் எடுத்துருந்தோம்ல, அந்த வயரை வந்து 2-way சுவிட்சு 1st டெர்மினலில் கனெக்ட் பண்ணுவோம். 1st டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறது ஷேப்பில் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் எல் ஷேப்பில் கொண்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ள இதை ஃப்ரீயாக உள்ள போய்ட்டு மேல்டாப்பில் மடிச்சு விட்டுருவோம். ஃபஸ்ட்டு மடிச்சு விட்டுட்டு மீடியம் டைட், ரொம்ப டைட், ஃபுல் டைட் பண்ணாலும் மீடியம் டைட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஒரு ப்ளூ கலர் வயர் சின்னதாக எடுத்துருக்காங்க. அந்த இதை வந்து 3-pin ஷாக்கெட்டில் ஃபஸ்ட்டு இதையும் இந்த இதையும் ஃபஸ்ட் இதையும் நம்ம இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது நல்லா முடிச்சு விட்டுட்டேன். அதே மாதிரி எல் ஷேப் பண்ணி நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த இதில் நான் டைட் பண்ணிவிட்டு இப்போது மேல்டாப்பில் மடித்து விட்டுருக்கேன். இப்போது அந்த இதை நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபுல் டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபுல் டைட் பண்ணி மேக்ஸிமம் நீங்கள் 1 square mm வயர் யூஸ் பண்ணிக்கணும். மொத்தத்துலேயே ஒரு 3 meter இருந்தால் போதும், ரொம்ப தான் கிடையாது. 1 square mm வயர் யூஸ் பண்ணிக்கணும். மொத்தம் தனிமமான வயர்லாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வயர் இது பண்ணுறது. கட் பண்ணேன். இப்போ நம்ம அந்த மீடியம் டைட் பண்ண சொல்லுங்கள். அந்த இதில் நீங்கள் இந்த வயரை கொஞ்சம் அதே மாதிரி ஒரு ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போது ஷாக்கெட்டோட 2nd டெர்மினலையும் சுவிட்சரோட 3rd டெர்மினல் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கலர் வயர் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த ரெட் கலர் வயரை இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேல் டாப்பில் தூக்கி விட்டு அதே மாதிரி ஃபுல் டைட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜங்ஷன் பாக்ஸில் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு எந்த ஒரு போர்டு, ஒரு கார்ட் போர்டு எதுனாலும் நீங்கள் ஒரு ரெடி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை பாருங்க, அந்த இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கணும். எல்லாமே நீங்கள் ஃபுல் டைட்டில் தான் இருக்கணும். ஒரு லூஸ் கான்டாக்ட் கூட இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த இது வந்து பேஸ், அந்த சென்டர் நீங்கள் வந்து பேஸ் அப்படின்னு அந்த இதில் நம்ம ஒரு ஹோல்டரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டெர்மினல் இருக்கும், எம்டியாக விட்டுருப்போம் அந்த டெர்மினலில். அந்த டெர்மினல் வந்து நியூட்ரல். இப்போது இந்த பேஸ் கனெக்ட் பண்ண சொல்லித்தரம் பாருங்கள். இப்போது இந்த பேஸோட சென்ட்ரல், அதாவது 2-way சுவிட்ச் சென்டரில் வந்து பேஸ். இப்போ பாருங்கள், ஒரு ப்ளக்கு ப்ளஸ்ஸோட அதோட ரெண்டோட வயர் எடுத்துருக்கேன். அந்த 2 wire பேஸ் வந்து ரெட் கலர் வயர், அதையும் நான் எடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதில் வந்து நம்ம இப்போ நார்மலாக ஃபுல்லாக விட்டுட்டு நம்ம ஒரு மேல் டாப்பில் ஒரு டைட் பண்ணி பாருங்கள், அந்த பேஸ் அதில் கனெக்ட் பண்ணி. இப்போ நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு இப்போ நியூட்ரல் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த வயர் எடுத்து, அந்த வயர் வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத காரணத்தினால கொஞ்சம் நான் டைட் பண்ணுவாங்க இடத்துல. இப்போ பாருங்கள், அந்த இது வந்து ஒரு செயல்பட்டு வராத வயர் எனக்கு. இப்போ வந்து அந்த இடத்துல நான் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரிலாம் வரக்கூடாது. அதனால் நீ 1 square வயர்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த வயரை வந்து நீங்கள் அந்த டர்ன் பண்ணணும். அது வந்து நியூட்ரல். மேல் டாப்பில் நீங்கள் தூக்கி விட்டுருவாங்க. தூக்கி விட்டுட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கணும். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணியாச்சு. அது மாதிரி எல்லாமே நீங்கள் அது முடிச்ச பிறகு எல்லாமே ஒரு ஃபுல் டைட் பண்ணி எல்லாம் செம்பு கம்பி எதுவும் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கணும். எந்த இதுவுமே ஸ்டார்ட் ஆகிறப்போ இப்போ அந்த வயரெல்லாம் மேல் டாப்பில் இழுத்து விட்டு அந்த ஷாக்கெட் நேராக எல்லாமே ரெடியாக ஒரு பர்ஃபெக்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த இதில் வந்து நட்டுப்போம். அந்த ஜங்ஷன் பாக்ஸ், ஜங்ஷன் பாக்ஸ் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோம். வயர் கொஞ்சம் கிடையாது. அதாவது நீங்கள் இந்த லேம்புக்கு மட்டும் கொஞ்சம் சூட்டபுளான ஒரு நட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மட்டும் சூட்டபுளாக இருந்தால் போதும். மற்றபடி வேறு இதுக்கெலாம் சூட்டபுள் பண்ணுறவங்க தேவை கிடையாது. அப்புறம் அந்த ஹோலில் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நட்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சும்மா அமைக்கி தான் விடுறேன். அதனால் நான் ஸ்க்ரூவெல்லாம் டைட்
லைட் ரொம்ப டைட்டாக ஆமிக்க முடியாது. ஓகே, இப்போ நான் மேலே ப்ளக்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன், சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இப்போது அந்த இடத்துல எல்லாம் எம்டியாக இருக்குது. இப்போ நான் ஒரு லைட் எல்இடி பல்ப் கொடுத்துருக்கேன். இதே இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சுவிட்ச் ஆன் பண்ணால் அந்த எல்இடி பல்ப் இதுமாதிரி ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, கெப்பாசிட்டர் 2.5 ஏசி கெப்பாசிட்டர், மோட்டர் கெப்பாசிட்டர், அப்புறம் நம்ம சோக்கு எலக்ட்ரானிக் சோக்காக இருந்தாலும் சரி, காப்பர் சோக்காக இருந்தாலும் சரி, நம்ம எந்த இதுனாலும் செக் பண்ணிக்கலாம். இதில் செக் பண்ணால் நல்லா இருந்ததுனால் லைட் எரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.